நண்புமிக்க மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் நிகழ்ச்சியில் பெரிய புராணத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களுக்கும் அந்த கதை தொடர்ச்சியும் நம்முடைய வாழ்வியல் சிந்தனைகளை நம்ம கேட்டுக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நல்ல சிறந்த உயர்வான பாடல் முதல்ல பாட்ட சொல்லிடுறேன் ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியே மாதர்மேன் மனம் வைத்தனை தென்புவி மீது தோன்றி அம்மெல்லியலாருடன் காதலின்பம் கலந்து அணைவாய் என அப்படிங்கிறது பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேற்று என்ன பண்ணார் எதற்காக திண்டிசைக்கு வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் எதற்காக வந்தார் ஒன்று திருத்தொண்டர் தொகை தருவதற்கு நம்முடைய தீங்குகளை எல்லாம் போக்குவதற்கு இன்னொன்று அவருடைய வாழ்க்கையில் ஒன்று இருக்குது அவர் வந்து கைலாய மலையில் இருக்கிற போது சிவபெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக விரு விளங்கினார் தம்புரான் தோழர்னு பேர் சிவபெருமானுக்கு த நம்முடைய சமயத்தினுடைய சிறப்பை பாருங்கள் இறைவனுக்கு நீங்கள் தோழனாக விளங்கலாம் இவருக்காக இந்த தோ ஒரு மகனாக விளங்கலாம் அடிமையாகவும் விளங்கலாம் ஆண்டான எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படி தோழமை மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு சிறந்தவராக விளங்கியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக விளங்கக்கூடியவர் மேலே இருக்கிற போது அம்பிகையினுடைய சேடி பெண்கள் பணிவடை செய்யக்கூடிய பெண்கள் ரெண்டு பேர் கமலினி அணிந்ததை அப்படிங்கிற ரெண்டு பேரத்தை பார்த்து அவங்க மேலே மனசு வைக்கிறார் அந்த மனசு வச்சதால் சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாமே தெரிந்த கடவுள் அவர் அவருக்கு எல்லாமே தெரியும் நடந்தது நடப்பது போவது அனைத்தும் அறிந்தவர் தான் சிவபெருமான் அவருக்கு தெரியாதா உடனே நினைக்கிறார் நீ வந்து மாதர் மேல் மனம் வைத்தனை நீ போ தமிழகத்திற்கு போய் தென்திசைக்கு போய் அவர்கள் இருவரையும் திருமணம் செய்து மேலே அழைத்து வருவாயாக என்னை வந்து அணைவாய் அப்படின்னு சொல்லி அருள் செய்வது தான் இந்த பாட்டு இதில் ஒரு சந்தேகம் வரலாம் எங்கே அவர் அந்த பெண்களை பார்த்தார் அல்லது மனம் வைத்தார் அவ்வளவுதான் எந்த ஒரு தீங்கும் செயலி அதுக்காக கைலாயமலையிலிருந்து கீழே வரணுமா அப்படின்னா எந்த இடத்துல எதை பண்ணணும்னு இருக்குது கண்ட இடத்துல கண்டதை செய்யக்கூடாது எப்படின்னா இப்போ உங் புரிகிற மாதிரி சொல்லணும்னு அப்படின்னா வாழ்வியலோடு சொல்லணும் அப்படின்னா ஆசிரியர் மாணவனுக்கு எந்த நேரத்திலும் சந்தேகத்தை போக்கணும் எந்த நேரத்தில் கேட்டாலும் சந்தேகத்தை போக்கணுங்கிறதா மரபு வகுப்பறையில் கேட்குறான் ச ஐயா எனக்கு இதற்கு ஒரு சந்தேகம் வருது நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னா சொல்லிக் கொடுக்கலாம் இதே இ தெருவில் நடந்து இருக்கேன் ஐயா வணக்கம் சொல்லுப்பா அந்த காலத்தில் ஆசிரியர் வணங்குனது இப்போ ஆசிரியர் தான் மாணவனை வணங்க வேண்டியிருக்கு குருட்டினி நீக்கா குருவினைக் கொள்ளார் குருட்டினி நீக்கா குருடும் கொள்வர் குருடும் குருடும் ஆடி குருடும் குருடும் குளி விழுந்தவார் சொல்லுவாங்க நல்ல குரு கிடைக்கணும் அதே போல் நல்ல மாணவனாக இருக்கணும் அப்போ தான் சரியாக கல்வி சிறக்கும் அவங்க தெருவில் போகிறான்னு வச்சிங்கன்னா தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஆசிரியர் ஐயா வணக்கம் நீங்கள் எனக்கு இதுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணுன்னா நிகர்த்தி நிகர்த்தி பண்ணுவார் ஆக அந்த இடத்துல எல்லாம் நிவர்த்தி பண்ணலாம் ஆசிரியர் வீட்டுக்கு போயோ மாணவர் வீட்டுக்கு போயோ பண்ணலாம் இதே அந்த வகுப்பறை தேர்வரையாக மாறுகிற போது எக்ஸாம் ஹாலாக இருக்கும்போது அவன் எழுதிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சந்தேகம் நீங்கள் நீக்குங்கன்னு சொன்னால் நீக்க முடியுமா சொல்லக்கூடாது ஆக எந்த இடத்தில் எதை இருக்குது அதுபோல் திருக்கைலாயமலையில் இருக்கிறபோது அவர் என்ன செய்தார் ஒரு பெண்ணை பார்க்க பார்க்கிறார் அந்த இரண்டு பெண்களையும் பார்க்கார் அதுவும் தொடாவோ இல்லை பேசவும் இல்லை இல்லை பார்த்தார் மனம் வைத்தல் கைலாயமலை காமதகனம் நடந்த இடம் அந்த காமதகனம் நடந்த இடத்துல ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய மனம் அவருக்கு வந்துருச்சு அதனால் இங்கே இருக்கக்கூடாது கீழே செல் அதாவது ஒரு இம்மையளவு தவறு செய்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த தவறுக்கு சரியான தண்டனை அனுபவித்து என்னை வந்தானை வைணு சிவபெருமான் அனுப்புகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சிவபெருமானை வழிபடையவர்களாக பெரிய புராணத்தை தமிழை ஏற்றுக்கொள்வதாக நாம் இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன பிழையும் கூட செய்யக்கூடாது அதாவது மாதர் மாதர்மேன் மனம் வைத்தனை தொற்று இருந்தாங்க கூட கேட்கலாம் அது மனம் இந்த உலகத்திலேயே உயர்வான வேகமாக செல்லக்கூடியதுன்னா மனம்தான் இங்கேருந்து சிங்கப்பூர் போயிட்டு வரணும் உடனே நினச்சா போயிட்டு வந்துடலாம் மனது தான் விரைவான கருவி மனம் ஒன்று ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க மனசை மந்திர சாவினு ஐயா சொல்லுவார் அப்படி இந்த மனம் என்பது தான் ரொம்ப முக்கியம் மனமெனும் தோணி பற்றி அப்படின்னு சொல்லி சுந்தர இந்த திருநாவுக்கர சுவாமிகள் பாடுவார்கள் எதுவுமே இல்லைனாலும் மனதில் எல்லாம் பண்ணலாம் மனத்தினால் கருதி எங்கும் வானிதி வருந்து தேடி அனைத்துமோர் பொருட்பேரின்றி என் செய்கேன் நெந்து நெய்வார் நினைப்பினால் எடுக்கிறது ஒரு இதயமெல்லாம் திணைத்துணை முதலாம் தேடி சிந்தையால் திரட்டி கொண்டார்னு பூசலார் நாயனார்த்த பின்ன நாயனார் புராணத்தை பின்னாடி சொல்லுவார் நம்முடைய தெய்வ சேக்கலார் அவருக்கு கோயில் கட்டுறதுக்கு எதுவுமே இல்லை மனசுக்குள்ளே எல்லாத்தையும் ஏற்று ஏற்று பண்ணாரா ஆக மனம் என்பது செம்மையாக இருக்க வேண்டும் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனசு சண்டாக இருக்குன்னு வச்சுங்களேன் மந்திரமே தேவையில்லை இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் அர்ஜனை பண்ணுறோம் மனம் ஒரு மாதிரி இருக்கும் வாய் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் வளர்ச்சியர்கள்ட்ட நீ எனக்கு அர்ஜ முதல்ல அர்ஜனை பண்ணுறதே தேவையில்லாத ஒரு விஷயம் நம்முடைய திருமுறைகள் என்ன சொல்லுது வேண்டத்தக்க தறி நீ வேண்ட முழுதும் தரி இறைவன் நமக்கு என்ன தரணும்னு அவனுக்கு தெரியாதா தாயாக தந்தையாக இருக்கக்கூடியவர் அவர் தான் அவர்கிட்ட போய் இப்போ நட்சத்திரம் எல்லாத்தையும் கொடுத்து இன்னொரு ஒரு முறமாக சொல்கிற அவர் மனசார சொல்கிறாருன்னா பல கோயில்களில் குறைவாக தான் இருக்குது ஒன்று வாயில் வாய் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குது கையொன்று பண்ணிகிட்ருக்கு இதெல்லாம் செய்கிற போது சிவபெருமான் இப்போ கடவுள் கேட்பாரா அப்படிங்கிறது எனக்கு ஐயமாக இருக்கிறது நமக்கு தேவைன்னா நம்ம தான் கேட்கணும் ஆண்டவன் கிட்ட அர்ஜனைங்கிறது என்ன அர்ச்சனை பாட்டு ஆகும்னு பெரிய புராணம் சொல்லுது நம்மளால் முடிஞ்சது இறைவன்கிட்ட பாடி இறைவா நீ எனக்கு என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன் இறைவன் நம்மை காப்பாற்றுவார் ஆக மனம் என்பது ஒன்றாக இருக்க வேண்டும் அதை தான் திருவள்ளுவர் சொல்கிற போது மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் அறம்னு என்ன மனத்தில் மாசு இல்லாமல் இருந்தால் அதுதான் பாரம் அப்படிங்கிறார் ஆக அந்த மனத்திலே சற்றே மாசுடையவராக அந்த அந்த பெண்களை பார்த்த மாத்திரத்தில் நீங்க இருக்கக்கூடாது கீழே செல் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் எல்லாம் வல்ல சிவகுருமானுடைய பெருந்தன்மையை நாம் பார்க்க வேண்டும் மனம் என்பது ரொம்ப முக்கியம் கெடுவாய் கதி கதிகேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் தன்னுடைய நெஞ்சுக்கு அறிவுறுத்துவார் கெடுவாய் மனனே கதி கேள் கரவாதுன்னு நெஞ்சுக்கு அறிவுறுத்துவார்கள் பல்வேறு பெரியோர்கள் நெஞ்சத்தான் மனசைத்தான் சரி சபி சரிப்படுத்தணுங்கிறதுக்காக பல செயல்களை செய்தார்கள் ஆக மனம் அது செம்மையாயிருச்சுன்னா எதுவுமே தேவையில்லை ஆக அந்த மனச்செம்மைக்காக எல்லாம் வல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கீழே தமிழகத்திற்கு அந்த பெண்களை திருமணம் செய்து மேலே வந்து அணைவாய் என்று அருள் செய்வதாக இந்த பாட்டு இருக்குது இந்த பாடலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் வல்ல சிவருமானுடைய அடியவர்களாக நாம் விளங்குகிறோம் என்று சொன்னால் மனத்திலே தீங்கு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலே எதை செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் அதை செய்வர்களாக இருக்க வேண்டும் அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் எல்லாம் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அதைத்தான் பெரிய புராணமாகிய நம்முடைய ஞான நூல் எடுத்து இயம்புகிறது என்று சொல்லி நாளைய தினம் இந்த மற்றொரு பாடலுக்கும் கதை தொடர்ச்சியும் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுவது சிவசதீஷ்குமார் நன்றி வணக்கம்